போடுறோம் ஃபுல் வீடியோ கண்டிப்பா. என்ன தம்பி நீங்க நிக்கிற இப்பதான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கன்சல்டன்ஸ்ல வண்டி எதாவது பாத்து எடுக்கணுங்கிற தெளிவா சொல்லி அனுப்பிவிட்டேன், மறுபடியும் வந்து நிக்கிற. இல்லண்ணா இங்க இருக்கமா நல்லா புரிஞ்சுச்சுனே, வீட்டுக்கு போனா ஒரே குழப்பமா இருக்குனே, அதனாலதான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். தெளிவா என்ன ஏதுன்னு கேட்டு போலாம்னு. கவலை விடுங்க, தெளிவாவே சொல்லிடுவோம். முதல்ல என்ன குழப்பம் உங்களுக்கு? இல்லண்ணே வண்டியோட ஸ்லோ ஸ்பீடு கரெக்டா ஓடணும்னு சொன்னீங்க, அப்படின்னா என்னண்ணே? ஓ, ஸ்லோ ஸ்பீடுனா என்னன்னு தெரியலையா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல தம்பி. வண்டியோட சாவி ஆன் பண்ணிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்காம வண்டியோட இன்ஜின் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஓடும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்லோ ஸ்பீடு. அந்த ஸ்லோ ஸ்பீடுங்கிறது ஒரு 5-10 நிமிஷம் குறைஞ்சது நிக்காம ஓடணும். அப்படி ஓடுச்சுனாதான் இன்ஜின் வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தாதான் ஓடுது, ஆக்சிலேட்டரை விட்டுட்டு டப்பு டப்புன்னு ஆஃப் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை கார்பரேட்டர்ல கம்ப்ளைண்டா இருக்கலாம், அல்லது ஏர் ஃபில்டர்ல கம்ப்ளைண்டா இருக்கலாம், அல்லது இன்ஜின்ல வந்துட்டு கம்ப்ரஷன் வீக்கா இருக்கலாம், ஹெட்ல வால்வ் கம்ப்ரஷன் வீக்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு கரெக்டா ஓடுதாங்கிறத பார்க்க சொன்னேன். ஓ, இதுதான் ஸ்லோ ஸ்பீடை செக் பண்றதானே. ஆனா நான் இன்னொன்று என்னமோ மறந்துட்டேனே, அந்த சைலன்சர்ல வந்து புகை செக் பண்ண சொன்னீங்களே ஸ்மோக்க, அது எப்படின்னு? சைலன்சர் செக் பண்றதுனா ஒன்றும் பெரிய விஷயம் தம்பி. அதாவது இந்த மாதிரி சைலன்சர் இருக்குல்ல, ஆமா, சைலன்சரோட ஓட்டைக்குள்ள இப்படி கையை விட்டுட்டு எடுத்தோம்னு வைங்களே, இந்த மாதிரி கார்பன் வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி கார்பன் வந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியில மைலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்ததுன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு, இந்த மாதிரி கார்பனுக்கு பதிலா இன்ஜின் ஆயில் பிசு பிசு பிசுன்னு வந்துச்சுன்னா, இந்த வண்டியில போர் பிஸ்டன் வேலை இருக்கு, இன்ஜின் ஆயில் வெளியில கக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத அர்த்தம். சோ இன்ஜின் ஆயில் பாத்தீங்கன்னாலே 6-7 ரூபா செலவு வந்துடும். அப்பனா 6-7 ரூபா செலவையும் வச்சுக்கிட்டு நீங்க வண்டியோட காசையும் கூட கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நமக்கு தானே நஷ்டம். கண்டிப்பா அதனாலதான் உங்களுக்கு சைலன்சரையும் செக் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னேன். ஓ, சைலன்ஸ்ல இவ்வளவு விஷயம் இருக்கானே. ஏன்னா இந்த அப்புறம் இன்ஜின்ல எக்ஸஸா ஆயில் எதுவும் வரக்கூடாது என்னமோ சொன்னீங்களே, அப்படின்னா என்னனே? அது ஒண்ணும் இல்ல தம்பி, இன்ஜின்ல வந்து எக்ஸஸான ஆயிலுக்கு வரக்கூடாது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இன்ஜினோட கேசஸ் எல்லாம் உடஞ்சிருக்கும், அதை வந்து வண்டி முன்னாடி ஓட்டினவங்க மறைச்சு நம்மள்ட்ட விற்க பார்ப்பாங்க. இன்ஜினோட கேஸ் உடஞ்சிருந்துச்சுன்னா இன்ஜின் ஆயில் சைடு ஸ்டாண்ட் போட்டாலே பொது பொது பொதுன்னு ஊத்தும். அதே மாதிரி வண்டி ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது சொட்டு சொட்டா வைக்க ஆரம்பிக்கும். இதனால நமக்கு இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ஜின் கேஸ் உடஞ்சிருந்துச்சுன்னா அதை எம்சில இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு அதை மறைச்சு நம்மள்ட்ட வண்டியை விற்க பார்ப்பாங்க. அதனாலதான் நான் என்ன சொன்னா, இன்ஜின் ஆயில் கசிவு வந்தா பரவாயில்ல, ஓரளவுக்கு மேல ரொம்ப கூடுதலா எக்ஸஸா இன்ஜின் ஆயில் லீக் ஆச்சுன்னா அந்த வண்டியை வாங்கக்கூடாது அப்படிங்கறத சொன்னேன். ஆமாண்ணே, சோந்த ஆலையை முடிச்சிடுவாங்க போலயேனே. ஏன்னா இந்த அப்புறம் அந்த பேப்பர் இதெல்லாம் என்னமோ சொன்னீங்களே, அதை கொஞ்சம் பத்தி சொல்றீங்களானே? அதுதான் தம்பி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டா, சில பேர் திருட்டு வண்டியை கொண்டாந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரேமை தனியா, இன்ஜினை தனியா, சேஸை தனியா மாத்தி 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 வேற வண்டியில ஃபிட் பண்ணி நம்மள்ட்ட தள்ளிவிட பார்ப்பாங்க. அதனாலதான் எப்போதுமே ஆர்சி புக்கை செக் பண்ணணும். அந்த ஆர்சி புக்ல கரெக்டான நம்பர் பிளேட்டு, அந்த இன்ஜின் நம்பரு, சேசிஸ் நம்பரு எல்லாத்தையுமே கரெக்டாக டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா எப்படி புக்ல இருக்கோ அதே மாதிரி வண்டியில இருக்காங்கிறதையும் செக் பண்ணணும். இதுல உங்களுக்கு சேசிஸ் நம்பர் எங்க இருக்குன்னு பாக்க தெரியுமா? முதல்ல நல்லா கேட்டனே கேள்வி, அந்த சேஸ் நம்பர் எங்கன்னு இருக்கு, அதை காட்டினே வானே. எல்லா வண்டியிலயுமே இப்படி ஹேண்டில் பாரை வளைச்சிங்கன்னா, இங்க பக்கத்துல வாங்க, இந்த கழுத்துக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹேண்டில் பாருக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அந்த நம்பருக்கு பேர் தான் சேசிஸ் நம்பர். இந்த நம்பரும் நம்ம ஆர்சி புக்ல இருக்கக்கூடிய நம்பரும் ஒரே மாதிரி இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். அதே மாதிரி இன்ஜின் நம்பர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது, இன்ஜின் நம்பரா? அது வேற தனியா இருக்கானே. ஆமா தம்பி, இதோருங்க இந்த கியர் பெடல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கியர் பெடலுக்கு கீழே மேக்ஸிமம் ஆஃப் த பைக்ல இன்ஜின் நம்பர் தனியா எழுதி வச்சிருப்பாங்க. சோ ஆர்சி புக்ல இன்ஜின் நம்பரும் சேசிஸ் நம்பரும் கரெக்டா இருக்காங்கிறத பாத்து வாங்கணும். இந்த இன்ஜினையே செட்டா மாத்தியோட விக்கிற ஆளுகள்லாம் ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம கவனமா பார்த்து வண்டி எடுக்கணும். அப்பனா வண்டி எடுக்க இவ்வளவு விஷயம் பாக்கணுமானே? இவ்வளவு விஷயத்தையும் பாக்கணும், இதை விட முக்கியமான விஷயம் ஒன்னதையும் பாக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வண்டியுடைய நம்பர் பிளேட்டை போட்டு இந்த வண்டிக்கு எதுவும் போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு, சில வண்டிகளுக்கெல்லாம் 1000-20,000-30,000 வரைக்கும் கூட ஃபைன் போடுவாங்க. அதெல்லாம் சொல்லாமல் நம்மள்ட்ட மறைச்சு வித்துட்டாங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ரோட்டில் ஓட்டும் பொழுது அந்த ஃபைனை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வண்டியை நீங்கள் ஃப்ரீடமாக ஓட்ட முடியும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் ஃபைனையும் செக் பண்ணி பார்த்து வாங்குறது. இப்போ தானே கிளியரான ஒரு ஐடியா வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, வரேனே. அண்ணே இன்னொன்று, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சந்தேகம்னா திருப்பி வர்றேனே. என்னது, திரும்பவுமா? பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா?